இல்லை இல்லை இது நியமம், இந்த பெண்ணை கட்டி தாடி வைக்கிறது. 26 கற்பனையை கொடுக்குறாரு. 26 27 நம்முடைய கற்பனை பண்ணி நடக்கின்றவர்களை நாம் கவனிப்பதாகும். அதாவது நம்மளுக்கு பூமியில் துன்பம் துயரம் வந்தாலும் அதை போக கூட்டுருவார். அப்படி நடந்தான். ஆனால் மோட்சம் வேணும்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்ம உண்மையாக நடக்கணும். அங்கே அப்படி தானே உபதேசம் வாங்கியிருக்கிறோம். அங்கே சிவானந்தரை சாட்சி வைக்கல, நம்மளுடைய பரிசுத்த ஆத்மாவை சாட்சி வச்சு தான் உபதேசம் வாங்கியிருக்கிறோம். நான் இன்னையிலேருந்து இந்த பூமியில் பொய்யோ பொருட்டோ திருட்டோ வஞ்சமோ சூழ்ச்சியை செய்ய மாட்டேன், கள்ளங்காப்புடன் என் மனசு இல்லாமல் நடக்கிறேன், நான் இனி என் நாக்கு கொண்டோ என்னுடைய வாக்கில் எந்த ஒரு தப்பு வராமல் நீதிமானம் நடக்கிறேன்னு நான் சொல்லி வாங்கிட்டேன். மனதாக என் மனசை கொண்டு கள்ளங்கவனம் இதெல்லாம் இருக்காது, என் வாக்கில் பரிசுத்த தூய்மையான வாக்கு வரும். நான் யாரையும் கீழ்த்தனமாக பேசுகிறதோ பொய் சொல்கிறதோ என் நாக்கில் இனிமேல் வராது. இதுக்கு நீ தான் சாட்சின்னு சொல்லி உபதேசம் வாங்கியிருக்கிறோம். இந்த சடத்தை கொண்டு திருட்டோ பொய்யோ வஞ்சமோ அடுத்த உபச்சாரமோ வேசித்தனமோ செய்ய மாட்டேன், பரிசுத்தமோ உன்னுடைய ஆலயமாக வச்சுக்கிறேன், தேவனுடைய ஆலயமாக வச்சுக்கிறேன். இப்படி தான் நம்ம உபதேசம் வாங்கிட்டோம். அங்கே வந்து இப்படி தான் சத்தியவாசம் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதை மறந்துட்டு நம்ம செஞ்சிடறோம். மறந்துட்டு செஞ்சால் அப்பா என்ன கவனிக்கணும்னா, இந்த பூமியில் நம்மளுக்கு திரும்ப ரொம்ப வந்தாலும் நீக்கி விட்டுருவாரு. நியமப்பறவை நடந்தோம். ஆனால் மோச்சம் வேணும்னா நம்ம பரிசுத்த ஆத்மாவுக்கு நல்லவங்களாக நடக்கணும். இப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை போய் திருப்பி ஒரு படி அந்த உபதேசம் கொடுக்குறத அப்பா தெரிஞ்சுக்கிடுவார். இப்படி நம்ம நடந்தாலும் தம்பி, நம்ம ஒரு தூய்மையான இறைவனில் போய் நம்ம கலக்கலாம். அவருடைய மடியில் போய் ஒளியோட கலந்து ஒளியாயிடலாம். ஐயில் இங்கே வந்து நம்ம இப்படி தான் செய்யணும்னு நம்ம சொல்ல வேண்டாம். இப்போ அவன் பெரிய பையன் கிருஷ்ணா சொல்கிறத உணருங்க. இப்போ என் பையனாக இருந்தாலும் அத்தனை சொல்ல போகிறேன். இப்படி தான் செய்யணும்னா இது உங்களுடைய அதிகார கட்டளை. அவனுக்கும் மனசு இருக்குது, உடம்பு இருக்குது, அவன் சிந்தனை இருக்குது. அப்பா என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்க. அப்பா சொல்லுறது இந்த மூணும் சொல்லியிருக்கு. இங்கே இருந்து அவன் பரிசுத்தவன் ஆகிடுவானே, அவன் போய் சொல்ல மாட்டான், அடுத்தவங்க பொருள் நீதிமானாக இருப்பான், நியாயமாக உழைப்பான், உங்களையும் காப்பாற்றுவான், அவங்க மனைவியும் காப்பாற்றுவான், கல்யாணம் முடிச்சு அவன் பொண்டாட்டு பிள்ளையும் காப்பாற்றுவான், நீதிமான நடப்பான். அதை உணர்ந்தான், பரிசுத்தமான நிலைக்கு வந்துடுவான். தாய் தப்பனையும் காப்பாற்றுவான், கல்யாணம் பிடிச்ச பொண்டாட்டு பிள்ளையும் காப்பாற்றுவான். ஆனால் இறைவன் சொல்படி நம்ம நடந்தால் அது மானுலகம் பூரம் திறந்துடும். இந்த சடத்தை கொண்டும் தப்பு பண்ணிடக்கூடாது, வாக்கு கொண்டும் தப்பு பண்ணக்கூடாது, மனசை கொண்டு செய்கிற தப்பு என்னன்னா அடுத்தவங்க பொருள் மேலே ஆசை வந்தால் தான் அங்கே குழப்பம் வந்தாச்சு. புரியுது, ராகத்வேஷங்கள் அங்கே தான் வருது. இந்த நோட்டு எனக்கு வேணும்னு எடுத்துட்டோம்னா அதுதான் வருது. இங்குள்ள பொருளை போய் இதை ஒன்று ஒன்று நினச்சேன்னா நானே சிரிச்சிருவேன். நான் செய்கிறதெல்லாம் சிந்தனை சரியாக தப்பாடு. ஏண்டா இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னேன், இப்போ இது கிருஷ்ணாங்க, இந்த கிருஷ்ணா இதில் எங்கே இருக்கான்? உள்ளர சடம் இருக்குது, சடத்துக்குள்ளே சிவன் சிவனாக இருக்கிறான், மனன்மணி அம்மா வந்து மனசாக இருக்கிறா. இந்த சடத்தை அகங்காரம் நான்கிற அகங்காரம் தூக்கிட்டு அலையுது. இதில் நான் கிருஷ்ணனை எங்கே தேடுறது? இதை யோசித்து பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப குழப்பம் ஆகிட்டே. மனைவி எங்கே இருக்காதுல்ல, என் தாப்பா எங்கே இருக்கான், என்னுடைய அம்மா அதில் அம்மா எங்கே இருக்கிறா? இப்போ நீங்கள் அம்மானு கூப்பிட்றீங்க, அந்த அம்மா அங்கே எங்கே இருக்கா? அந்த சடத்து கூட மூணு இருந்தாங்கன்னு உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? உலகத்து கூட தெரியாது. அவங்க பிறகு அதான் அம்மன் நினைக்கிறேன், அதான் அப்பன்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சடத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறான், அந்த சிவம் இல்லையா? உங்கள் அம்மா கூட ஒரு ஜீவன் இருக்கு இல்லையா? மனசு இருக்கு இல்லையா? அது மனோன்மணி இல்லையா? நான்கிற அகங்காரம் இருக்குது, அது பிரம்மான்னு நம்ம சொல்லலாம். அது அந்த சடத்தை தூக்கிட்டு வழி அதை செய் இதை செய் இவன் சொல்லதெல்லாம் கேட்காத, இது சரியில்லை அவன் சொல்கிறத கேட்காதுன்னு அது வழி நடத்துது. நீங்கள் போய் அதில் மோதினா என்ன ஆகும்? சரி, நீங்கள் சொன்னது ஓகே. உங்களுக்கு புள்ளியாக இருக்கவும் எப்படி இருக்கணும், மகனாக இருந்தால் எப்படி இருக்கணும், அதுதான் குறிப்பிட்ட வயசுன்னு இப்போ சொல்லிட்டேன். இவனுக்கு இப்போ அகங்காரம் உண்டாயிட்டு, மனசு வந்துட்டு சித்தம் புத்தி அகங்காரம் வந்தாச்சு, நான் வந்தாச்சு. இப்போ நீங்கள் இவனுக்கு நல்ல தொழிலை காட்டி கொடுக்கணும். உங்கள் கடமை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். படிச்சுட்டு இருக்க இப்போ வைத்தியர், அதுக்கு மட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்து ஒரு நல்ல தொழிலை காட்டி கொடுத்துருங்க. தவப்பம் செய்கிற கடமை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கிருஷ்ணா. இப்போ அவனுக்கு சுயமான தெளிவு, பிரபஞ்சம்னா யார், இதை படைச்சவ யாருன்னு தேடக்கூடிய காலம். இப்போ உங்கள் சொல்ல கேட்டுட்டு இருக்க முடியுமா? அவனுக்கு அந்த விவேகம் இல்லாத காலத்து வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். குழந்தை பாம்பை போய் பிடிச்சிரும், தீய தொட்டுரும், அதை நம்ம போய் பிடிக்கணும். இப்போ அவனுக்கும் தெளிவு கிடைச்சாச்சு, பிரபஞ்சம் யார், இவர் யார் தகப்பன், அது யார் தாய், இது யார் பிரபஞ்சம், சரி நாம் என்ன செய்யணும், இந்த பிரபஞ்சத்தில் எப்படி வாழணுங்கிறது அவனுக்கு நுட்பம் வந்தாச்சு இல்லையா? இப்போ போய் ஏன் சொன்னபடி நீ நடங்கும்போது உங்களுக்கு நான் இருக்கிற மாதிரி அவனுக்கு நான் இருக்கான். அந்த கருத்தை ஏற்க இந்த கருத்து ஓகே. ஆனால் சித்தமாக ஞானியமாக எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், ஒரு முறை சொல்லியிருப்பாங்கள்ல, அப்படிதான் இருக்கும். அந்த முறையில் பரிசுத்தத்தை நான் காட்டியிருக்கிறாங்க. நான் வந்து சித்தர்களை தொழும்போது பெரும்பாலும் எதை தொழுவாங்க தெரியுமா? அவங்க ஞானத்தை கூட அப்புறம் தான் பார்ப்பேன். அவங்க எனக்கு புத்தி சொல்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு சித்தனை புத்தி சொல்கிறான் சீடனுக்கு. இந்த பூமியில் உன்னை வைத்துட்டான்னு அவன் திருப்பி கூட வையாத, உன்னை எவனும் திட்டினாலும் திருப்பி வரட்டா, ஒருவேளை திட்டினா
அவனை நீ சபிக்காத, கடவுளே அவனை காப்பாற்றுன்னு சொல்லு, எந்த உயிரிலையும் கொள்ளாத, ஒரு பொய் சொல்லிடாத. நீ செஞ்சப்பா, நீ செஞ்ச தவம் போகிற போயிடும், வைதாரி கூட வையாதே. இந்த வையகம் முழுதும் பொய் சொன்னாலும் நீ பொய் சொல்லாது, ஏன்னா நீ பொய் சொல்லிட்டா நீ துறக்கல. இந்த உலகவாசிகளுக்கு மோச்சம்னா என்னன்னு தெரியாது, மோச்ச அடைய தேவையில்லைன்ட்டான். அவனுக்கு தேவை அவன் வாழ்க்கை தான், அதனால அவன் பொய் சொல்லட்டும். என் சொன்னதான் என் குடும்பத்தை நினைச்சேன், என் பையனை நானே இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்கிட்டா, ஆசனம் போயிருந்தாங்க, அப்படி எங்கள் பெரிய நல்லா போயிட்டாங்க. இப்போ என் மறுமொழி அப்படியே பேசிட்டேன் சண்டையில், என்ன வாடா போடான்னு பேசுறேன். இந்த மாதிரி ஆகிடும். இந்த உலகம் வந்து சொன்னதான் வாழ்க்கை செத்து போறாங்க கிருஷ்ணா. நம்ம மோச்சம் வேணுங்கிறோம், மோச்சம் வேணுங்கிறோம், தூய்மைக்கு வந்துடும், தேவனா மாறிடும். இன்னையிலிருந்து நாம அரக்கு குணம் படித்த ராட்சசனை மாறிடக்கூடாது, நாம தேவபுதன் ஆகிடணும். அதான் தேவருன்னு வழியில் போனோம். இப்போ ரெண்டு குணம் கடவுள் வந்துட்டார், இந்த இடத்துல உட்காந்துருக்காரு. கீழே அசுர குணம், காமங்களும் குரதங்களும் எல்லாம் எனக்கு தான், எல்லாம் பொய் சொல்லுவேன், பித்தராட்டம் போனால் எப்படினாலும் வாழ்வேன், இது அரக்க குணம். இதெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக இறைவனை தேடுறது தேவ குணம். எந்த குணத்துக்கு வருவீங்க? இந்த கீழான திட்டங்களை விட்டால் தான் போக முடியும். இது என்னதுன்னு பிடிக்கிற வரைக்கும் போக முடியாது. இது ஏன் வீடு, இது ஏன் சொத்துன்னு பிடிக்கிற வரைக்கும் நம்ம போக முடியாது. வச்சுக்கிடலாம், விட வேண்டாம், ஆனால் இது நித்தியம் கிடையாது, அனித்தியம். ரஜிஸ்டர் ஒரு வாக்கு சொல்வார் கிருஷ்ணா ராமன்கிட்ட, டே இதை பொண்டாட்டி புள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒரு கூட்டத்தையே வச்சுருக்க, கொஞ்ச நிலையில எல்லாம் செத்து போகும்டா, இது நம்பிக்கைக்குரிய பொருள் இல்லை, 80 வருஷம் ஆகட்டும், எல்லாம் மன்னிடமானா சுடுகாட்டு பேர முடியாது, பசுமம் ஆகிடும். இதில் எதுடா நித்தி, இதை போய் நீ ஆழமை பிடிக்க, முட்டாள்கள் பிடிக்கட்டும், உலகவாசிகள் எப்படி வேணாலும் வாழணுமோ அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கட்டும். நீ சிந்திச்சுப்பாரு, உன் அம்மா உயிரோட இருக்குமா? இருக்காது. அப்பா இருக்காது, புள்ள இருக்காது, உன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, உன்னுடைய சாதி, உன்னுடைய சமுதாயம், உன்னுடைய மதம், அத்தனைத்தையும் செத்துருவானே. இப்போ சொல்ல போனால் இன்னைக்கு பிறந்த குழந்தையிலேருந்து 100 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற அத்தனை செத்து போவாங்க இல்லையா? இப்போ பிறந்த குழந்தைக்கு 100 வயசு கொடுக்குறேன், 100 வருஷம் காலத்துலேருந்து இப்போ பிறந்த குழந்தை கூட மிச்சம் இருக்காது. ஒன்று, இது நித்தியம் இல்லை, இதை பிடிக்காத, ஆனாலும் வாழ்ந்துக்கோ, பொண்டாட்டின்னு வாழ்ந்துக்கோ, புள்ளன்னு, ஆனால் நித்தியம் இல்லை, ஒன்றை விட்டு ஒன்று போயிடும், நீ அவங்கள விட்டு போயிடுவோம் இல்லை அவங்க ஒன்றே விட்டு போயிடுவாங்க, அப்படி தானே வாழ்க்கை. பொண்டாட்டி புருஷனை விட்டு செத்து போகிறான், இல்லை புருஷன் பொண்டாட்டியை விட்டு செத்து, இல்லை புள்ள போயிடுது, இப்போ தான் வாழ்க்கை. ஆனால் இது நித்தியம் இல்லை, இதில் ஆழ்ந்து போயிட்டேன்னா செத்து போவேன், நீயும் செத்து போவேன். அதனால் அப்படி போகாத. இதுக்கு முந்தி இந்த பூமிக்கு வந்தவங்கள்லாம் செத்துட்டாங்களாம், இனி சாக போகிறவங்க நம்ம எல்லோரும் வந்துட்டோமா? இந்த பூமிக்கு இனி சாக போகிறவங்க எல்லோரும் வந்தாச்சு. இந்த பூமியில் இன்னைக்கு பிறந்த குழந்தை இருந்து எல்லாரும் சாக போகிறவங்க மொத்தமாக இப்போ வந்துட்டு அங்கே இருக்கோம். இப்போ ராமன் எங்கே போகிற, சாக போறியா, இல்லை இது நம்மளை இந்த பிரபஞ்சம் ஏமாத்திரம்னு விட்டுட்டு ஆத்மாவை தியானித்து ஒளியில் கடக்க போறியான்னு கருவிக கருது, நமக்கு தான் இந்த கேள்வி. இதெல்லாம் உணர்ந்தீங்க. இப்போ இந்த பெருவியில் இந்த பயிற்சி வாங்கி மோட்சத்தை அடையிறோம், அப்போ மேலே ஒரு லோகம் இருக்கா? உண்டு கிருஷ்ணா. அது வந்து இந்த பிரிவுகளை வந்து அகஸ்தியரே அடித்து உடைக்கிறாரு. சித்தா மறுபிரிவுன்னு சொல்கிறதுனா பைத்தியக்காரங்களே திட்டிடுவாங்க. அகஸ்தியர் திட்டுவார், காகப்பசுந்தர் திட்டுவார், முருகனும் திட்டுறான், திருவள்ளுவரும் திட்டுறாங்க. பைத்தியக்கார போட்டு அறவறிஞானிகள் எழுதி வச்சிட்டான் சித்தா மறுபிரிவினர். அது அறவறிஞானிகள் அப்படி இல்லை, சித்தம் இது வரைக்கும் மறுபிறவி பிறக்கலை, நாங்கள் எல்லா யுகமும் இருந்தார் அகஸ்தியர் சொல்கிறாரு. காகப்பசுந்தர் அகஸ்தியரை போல் பெரியவர் உண்டாங்கார், அந்த அகஸ்தியரை பார்க்கறதுக்கு 20 வருஷம் தவம் பண்ணாராம் காகப்பசுந்தர். காகப்பசுந்தர் எண்ணற்ற கோடி யுகம் இருக்காங்கார், அப்படி இருக்கிறே சொல்றாரு. அகஸ்தியரை பாக்குறதுக்கு 20 வருஷம் தவம் பண்ணாங்க அந்த அகஸ்தியன் சொல்றான். செத்தவங்களுக்கு மறுபிறவியோட அதை பூரா சொல்லியிருக்காருன்னா, அதை படிச்சிருக்கிறேன், அவர் எப்படிலாம் சொல்றாரு, அது எப்படி அவங்க எங்கெங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் படிச்சிட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே யோகம் தான் சிவயோகம், ரெண்டாவது யோகம் இந்த பூமியில இல்லை. இவங்க வந்து வியாசன், இவங்கெல்லாம் அதை ரெண்டா பிரிச்சு வைணவம் சைவம்னு பிரிச்சு எடுத்துட்டான். அது ஏன் பிச்சு எடுத்துக்கிட்டானா, எல்லாரும் மோட்சத்துக்கு வரக்கூடாதுக்காகத்தான் உண்மை அவன் உண்டாகனாலும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் மோச்ச அடையக்கூடாதுன்னா அவன் வைணவம் அவன் உண்டாக்கி மக்களை பேச திருப்பினான். அதெல்லாம் அவன் மேலே குற்றம் இல்லை, அது இறைவன் சொன்னபடி நடந்தான். இப்போ இந்த சிவயோகம் செய்கிறவன் அது பூர்த்தியாகாமல் ஒருவேளை இறந்துட்டான்னா அந்த சிவயோகம் முடிவடையாமல் அவன் எங்கே போயிருக்கான்னா, அவனுக்கு தான் இன்னொரு உலகம் சொன்னீங்களே, அது தேவலோகம், பிதுருலோகம், மனுஷலோகம். இப்போ மனுஷலோகத்தில் மனுஷன் நம்ப மாட்டான், செத்தவன் பூரா ஒரு தன்னுடைய ஆத்மாவை இழந்து ஆத்மா இல்லாமல் கொடிய இருளில் கடந்துகிட்டு இருக்கு செத்த உருவம் போகிறான். அது பிதிர்லோகம், பிதிர்னா செத்தவங்க வாழ்கிற லோகம், தேவலோகம் இது மனுஷலோகம், இப்போ 3 லோகம். இந்த சிவயோகம் நம்மளுக்கு பூர்த்தி அடையாமல், ஒருவேளை சமாதியில் வச்சு அது பூர்த்தி அடையலை, இறைவனை போய் அடைய முடியலை அப்படின்னா அவன் எங்கே போகிறான்னா, அவன் கையில் இங்கே வரைக்கும் சொர்க்கத்தரைக்கும் தவம் பண்ணுறான், அவன் சுவாசம் கரெக்டாக அங்கே போய் முட்டுது. இப்போ எங்கே போயிட்டுனா பூர்வ வாசலை திறக்கலை, அதாவது கைலாச வாசலை திறக்க முடியலை. ஆனால் பூர்வத்தில் யார் இருக்கானோ அங்கே தான் சொர்க்கம் இருக்குது. சொர்க்கம் கைலாசத்துக்குள்ளே இல்லை, வெளியே கிடக்கு இல்லாமல்.
இப்போ இவன் எப்படி அபியாசம் பண்ணாலும் அந்த உலகத்துக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். அங்கே தான் இந்திரன்னு சொல்லக்கூடிய எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த உலகத்தில் நீண்ட காலம் ரொம்ப சொர்க்க பதிவை அனுபவிக்கிறான். அவன் மேலாம் நிலை அங்கே எக்கச்சமாக இவர் சொல்வார் நபி, அவன் எதெல்லாம் அந்த உலகத்தினா கோடி கோடியாக பெறுவான் அவனுக்கு. அந்த பாட்டு வாட்டான். ஆனால் மரணம் அவங்களுக்கும் உண்டு. மாலும் செஞ்சுவான், மலரவன் இறப்பான், வானவர் முற்றிலும் அழிவருப்பாங்க. அவங்களுக்கு சாவுண்டு பெறும். குறிப்பிட்ட காலம் 1000 வருஷமோ 5000 வருஷமோ அங்கே வாழ்கிறான். பழையபடி அவன் ஒருவன் தான் வந்து மீண்டும் சிவயோகியாக வந்து மோட்சம் அடைய முடியும்னு எழுதியிருக்காரு அகஸ்தியர். மற்ற செத்தவனுக்கு பிறகு அவ்வளோதோடு முடிஞ்சு போச்சுங்கார். ஏன்னா இவன் யோகம் செஞ்சதுனால இவன் ஆத்மா மேலே போய் ஒடுங்கிறது. இந்த அபியாசம் பண்ணாதவங்களுக்கு தான் உண்டு உண்டு, மற்றவனுக்கு இல்லை. மற்றவங்க அதான் அகஸ்தியர் எழுதியிருக்காரு. மற்றவங்க உலகவாசிகளுக்கு தெரியாது. சுடுமுனையில் ஓதக்கூடிய மார்க்கம் உலக மனசை அடங்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான் வடநாடு.